ஹலோ குட்டேஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெரிய காடு அதுல நிறைய விலங்குகள் இருக்கு மானு நாயி நரி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே அந்த காட்டில் இருந்துச்சு அந்த காட்டுக்கு ராஜா வளர்க்கம்போல சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜா அந்த கா சிங்கமும் ரொம்ப நாளா இருந்து ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு ராஜாவுக்கு சிங்கம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு வயசானதுனால அந்த சிங்கத்தால வேட்டைக்கு போக முடியலை ஆனாலும் பசிக்கும்ல என்ன பண்றது உடனே சிங்கராஜா என்ன பண்ணாரு ஒரு கூட்டத்தை போட்டார் அந்த கூட்டத்துக்கு எல்லாரையும் வர சொன்னார் முயல் மான் நரி எல்லாத்தையும் வர சொன்னார் எல்லாமே வந்தாங்க அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு வயசாயிருச்சு என்னால் வேட்டைக்கு போக முடியல அதனால தினமும் ஒருத்தர் வந்து எனக்கு ஆகிரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி சொல்கிறது ராஜாவாச்சே கேட்கணும்ல அதனால் எல்லா விலங்குகளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சாரின்னு சொல்லி போயிட்டாங்க எல்லா விலங்குகளும் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு வந்து சிங்கத்துக்கு சாப்பாடாகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு நாள் வந்து குட்டி முயலோட முறை முயல் வந்து வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ராஜாவுக்கு பசியில் கிருகிருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு என்னடான்னு தெரில ரொம்ப இன்னும் ரொம்ப பசிச்சிடுச்சு என்ன பண்ணன்னு தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு பிறகு வந்து முயல் அப்படியே மெல்ல பதுங்கி பதுங்கி மெல்ல ராஜா முன்னாடி வந்துச்சு சிங்கராஜா முன்னாடி சிங்கராஜாக்கு பயங்கரமான கோபம் என்ன முயலே இப்படி பண்ணிட்ட எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் முயலை சொல்றது ராஜா நான் காலையில கிளம்பிட்டேன் எங்க வீட்டுல இருந்து வர்ற வழியில கிணத்துக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சு அது எனக்கு தான் நீ சாப்பாடாகணும் அந்த கிழட்டு சிங்கத்துக்குள்ள நீ போக கூடாது எனக்கு தான் நீ சாப்பாடாகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு நான் இப்படி அப்படி போக்கு காட்டிட்டு உங்களுக்கு சாப்பாடு அதுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருச்சு ராஜா அப்படின்னு என்னது இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா அதுவும் எனக்கு சாப்பாடாக வர்ற உடனே வந்து அது பிடிச்சு வச்சுக்குச்சா அப்படின்னு ஆமா ராஜான்னு சரி வா எனக்கு காட்டு அப்படி சொன்ன உடனே சரின்ட்டு முயலும் அந்த சிங்கராஜாவை கூட்டிட்டு போகுது ஒரு பெரிய கிணறு பெரிய கிணறுல வந்து அடியில் தண்ணி இருந்துச்சு சிங்கத்தை கூப்பிட்டு முயல் வந்து கிணத்துக்கு தூரமாகவே நின்றுச்சு ராஜா உள்ளதான் அந்த சிங்கம் இருக்கு நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே ராஜா போய் அந்த கிணத்து கட்டையை பிடிச்சிட்டு உள்ள எட்டி பார்த்தார் உள்ள பார்த்தா உள்ள இருந்த சிங்கமும் அதே மாதிரி எட்டி பார்த்துச்சு கீழே தண்ணியில இருந்து எட்டி பார்த்துச்சு அப்படியே கோவத்தோட கையை ஓங்கி காற்றுல ஒரு குத்து விட்டார் உள்ள இருந்த சிங்கமும் உடலை அதே மாதிரி அதுவும் காத்துல குத்து விட்டுச்சு அப்படி இப்படி இது என்னென்ன செய்தோ அதையெல்லாம் கீழே இருக்கிற சிங்கமும் பண்ணதுல கோபம் இந்த ராஜாவுக்கு உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டார் தண்ணிக்குள்ளே குதித்த உடனே என்ன ஆச்சு சிங்கராஜா தண்ணியில் மூழ்கி இறந்துருச்சு உடனே வெளியில் இருந்த முயல் வந்து சந்தோஷமா எல்லா விலங்குகள்ட்டையும் போய் இந்த மாதிரி கதையை சொல்லிச்சான் அதாவது சிங்கராஜா தண்ணியில் விழுந்த கதையை சொல்லியாச்சு உடனே எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டு ஆஹா நம்ம உயிர் தப்பிச்சு சந்தோஷப்பட்டாங்களாம் கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க